ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, பத்து தல படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் டேட் வெளியிட்டு இருக்காங்க. அதை பற்றி இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போறோம். சிம்புவோட ஈஸ்வரன் படம் வந்து பொங்கலுக்கு ரிலீஸ் ஆனிச்சு. தேட்டரில் பயங்கர ரெஸ்பான்ஸ் கிடைச்சிச்சு அந்த படத்துக்கு. தேட்டரில் போய் பார்க்காதவங்களாம் போய் பாருங்க, நல்லாவே இருக்குது அந்த படம். அதை தொடர்ந்து மாநாடு படத்தில் ஆட் பண்ணுறாரு. அந்த படத்தோட மோஷன் போஸ்டர் கூட வெளியிட்டு இருந்தாங்க. எப்போனா ஜான் 14 வெளியிட்டு இருந்தாங்க, நல்லாவே இருந்துச்சு. அதை தொடர்ந்து பத்து தலைன்ற ஒரு படத்தில் ஆக்ட் பண்ணுறாரு. இந்த படம் வந்து ஏற்கனவே கன்னடமில் மஃப்டின்ற பேரில் ரிலீஸ் ஆனிச்சு. அந்த படத்தை தமிழில் ரீமேக் பண்ணுறாங்க. இந்த படத்தில் யார் யாரெல்லாம் ஆட் பண்ணுறாங்கன்னா, கௌதம் கார்த்திக், அப்புறம் சிம்பு தான் ஹீரோ ஆட் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் பிரியா பவானி சங்கர், டிஜே போன்ற பல பேர் இந்த படத்தில் ஆட் பண்ணுறாங்க. இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் யாருன்னா, ஏஆர் ரஹ்மான் தான் இந்த படத்துக்கு மியூசிக் டைரக்ஷன் பண்ண போகிறாங்கன்னு தகவல் வெளியிட்டிருக்காங்க. இந்த படத்தோட டைரக்டர் யாருன்னா, கிருஷ்ணன்றவர் தான் இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணுறாரு. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் டேட் வெளியிட்டு இருக்காங்க. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் என்னைக்கு ரிலீஸ் பண்ண போகிறாங்கன்னா, ஜான் 18 இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் பண்ணுறதா படக்குழுவினர் அறிவிச்சிருக்காங்க. வர திங்கக்கிழமை படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் லுக் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. உங்களை மாதிரியே நானும் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கேன் எப்படி இருக்க போகுதுன்னு. அதுக்கப்புறம் போடா போடி பார்ட் 2 ஹீரோ ஆட் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் ராங் டைரக்ஷனில் ஒரு புதிய படம் ஆட் பண்ணுறாரு. அந்த படத்தில் சிம்புவும் நயன்தாராவும் ஜோடியா ஆட் பண்ண போறாங்கன்னு தகவல் எழுதிட்டு இருக்காங்க. இன்னும் அஃபீஷியலா அனௌன்ஸ் பண்ணல, கூடிய சீக்கிரம் அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறோம். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி சினிமா அப்டேட்ஸ்ல வேணா மறக்காம ஹலோ தமிழ் சினிமாவை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.